வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய தடை செய்யக்கூடிய தோஷங்கள் எது, இதுதான் இன்றைய தலைப்பு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள், இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது தனுசு லக்னம், அதாவது இந்த கார்னரில் லா அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா இது வந்து தனுசு லக்னம். இந்த இடத்துல சில கட்டத்தில் வந்து இந்த மாதிரி கோடும் போட்டிருக்கும், இது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம், அதாவது இரண்டாம் இடம், நான்காம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம், பன்னெண்டாம் இடம், அதாவது 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதில் இந்த செவ்வாய் வந்து சற்று வந்து பாதிக்கக்கூடியது. இந்த 5 கூட 12 ஆட்சி பெறுறதும் ஆட்சி பெற்றாலும் 12 இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சற்று வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும். அதுக்கடுத்து புத்திர தோஷம், பூர்வீக தோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 5வது இடத்துல, அதாவது 5வது இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது, புத்திர தோஷம். அல்லது கேது பகவான் இருந்தாலும் இதுவும் புத்திர தோஷம் தான். அதுக்கடுத்து 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் இது புத்திர தோஷம். 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் பித்திரு தோஷம். கேது பகவான் இருந்தாலும் பித்திரு தோஷம். இந்த தோஷங்கள்லாம் இருக்கும்போது திருமணம் சற்று வந்து காலதாமதமாக தான் நடக்கும். அதற்கடுத்து கலத்திர தோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது தனுசு லக்னத்துக்கு 7வது இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது, செவ்வாய், சனி, கேது, சூரியன், இந்த கிரகங்கள்லாம் 7வது இடத்துல இருந்தால் கலத்திர தோஷம். அதற்கடுத்து மாங்கல்ய தோஷம், அதே கிரகங்கள் பாவகிரகங்கள் 8வது இடத்துல செவ்வாய், சனி, கேது, சூரியன், இந்த கிரகங்களாக இருந்துச்சுன்னா இது வந்து மாங்கல்ய தோஷம். பெண்களுக்கு இந்த 8வது இடத்துல கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா பாவகிரகங்கள் சற்று வந்து தாமதமாக தான் நடக்கும். அதற்கடுத்து தார தோஷம், அதாவது 7வது அதிபதி புதன், 11வது அதிபதி சுக்கரன், இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது 7வது இடத்துல, அல்லது 11வது இடத்துல புதன் சுக்கரன் சேர்ந்திருக்குது, இது தார தோஷம். அதற்கடுத்து ராகு கேது தோஷம், அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் கேது 7வது இடத்துல இருப்பார், இது ராகு கேது தோஷம். அதேமாதிரி 2வது இடத்துல ராகு இருந்தால் 8வது இடத்துல கேது பகவான் இருப்பார். ராகுக்கு பதில் கேது லக்னத்தில் இருந்தால் 7வது இடத்துல ராகு பகவான் இருப்பாங்க. 2வது இடத்துல கேது இருந்தால் 8வது இடத்துல ராகு பகவான் இருப்பாங்க. எப்படி மாறியிருந்தாலும் இது வந்து ராகு கேது தோஷம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா திருமணம் சற்று வந்து காலதாமதமாக தான் நடக்கும். அதுக்கடுத்து ராகு கேதுக்கு பிடிக்கல, அதாவது இந்த மாதிரி ராகு இருக்குது, 7வது இடத்துல கேது இருக்குது, காலசர்ப்ப தோஷம். அதாவது ராகு கேது பிடிக்கல, எல்லா கிரகமும் அகப்பட்டு இருக்குது, அதாவது வலது கை பக்கமாகவோ அல்லது வலது பக்கம் அல்லது இடது பக்கம், இந்த இடத்துல வந்து ராகு கேதுக்கு பிடிக்கல, எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா இது வந்து காலசர்ப்ப தோஷம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் திருமணம் வந்து சற்று காலதாமதமாக தான் நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.